நிதி பற்றாக்குறையால் தேசிய சொத்துக்களை பெருநிறுவனங்களுக்கு சலுகை காட்டும் ஒன்றிய அரசு பொதுமக்களின் சொத்துக்களை விற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் சாதாரண மக்கள்கிட்ட ரெம்டெசிவிருக்கு அல்லது தடுப்பூசிக்கு அல்லது ஆக்சிஜனுக்கு இதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிற போது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதன்மீதும் வரி போடுகிறார்கள் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடிகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதை கொடுத்து விட்டு புதிய திட்டங்களுக்கு காசு இல்லை என்று சொல்லி ஏற்கனவே எதுவெல்லாம் மக்கள் தங்களுடைய உழைப்பால் உருவாக்கிய சொத்தோ அந்த சொத்துக்களை விற்கிறது என்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க பிரிட்டிஷ்காரன் கூட அவன் ஆயுதத்தின் மூலமாக இதையெல்லாம் பிடித்து கொண்டிருந்தான் ஆனால் இவர்கள் இவர்களுக்கு இருக்க வாய்ப்பின் மூலம் சட்டப்படியாக இதை விற்கிறார்கள் என்பது மிகப்பெரிய தேச துரோகம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும்